அப்படின்றத பார்க்கலாம். இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கும். ஸோ ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துமே வந்து அந்த பாசிட்டிவான அப்ரோச் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்றதான் இவங்களுக்கு பேசிக்கான ஒரு கேரக்டர்லேயே வந்தது. ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. யாராவது வந்து இவங்களுக்கு ஒன்று ஒரு விஷயம் நல்லது பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து என்றைக்கும் மறக்க மாட்டாங்க. அந்த கிராட்டிடியூட் வந்து இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்கள எப்போவுமே வந்து மைண்டில் ரீகால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கும். இவங்க கிட்ட போய் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ரொம்ப புலம்புறாங்க, ரொம்ப அவங்களோட துக்கத்தை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை அந்த இடத்துல கொடுப்பாங்க. இவங்களோட வார்த்தைகளே அடுத்தவங்களோட லைஃப்ல மேஜிக்கை கிரியேட் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு தன்மையும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல தான் ஹாப்பினஸ்ஸே. ஸோ ஹாப்பினஸ் இஸ் ஹெல்பிங் அதர்ஸ் அப்படின்ற ஒரு கோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களோட மனசுக்குள்ள வந்து ஒரு குதூகலம் வந்து இதுல இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி லைஃப்ல வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறத அவங்க ரொம்ப பேர்டனா நினைக்க மாட்டாங்க. அது வந்து என்ஜாய் பண்ணி, இப்ப ரொம்ப வேலை ஜாஸ்தியா இருக்கு இந்த மாசத்துல வந்து இதுதான் என்னோட டார்கெட், இந்த ஒரு 4 மாசத்துல இந்த டார்கெட்டட் பணத்தை வந்து நான் சேர்த்திட்டு போய் எங்க ஃபேமிலிக்காக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா அந்த 4 மாசம் அச்சோ அப்படின்ற மாதிரிலாம் வேலை செய்ய மாட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு ஹாப்பினஸோடு வேலை செய்வாங்க. ஏன்னா அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மைண்ட் இருக்கும். அதே மாதிரி எமோஷன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுதான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸை வந்து இவங்க வச்சுருவாங்க. அதே மாதிரி இவங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா தான் தாங்க முடியாது. அவங்களுக்கு வந்து என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சோகமான நிலைமைனா அதை வந்து இவங்களால வந்து தாங்கவே முடியாது. மனசு ரொம்ப கஷ்டப்படும். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து அந்த ஊர்ல இல்லை வெளியூர்ல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா அதை இவங்களால அக்செப்டே பண்ண முடியாது. அந்த ஃப்ரெண்டு வந்து ஃபேவர் பண்றாங்க, ஃபேவர் பண்ணல அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அவங்கள பிரியறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கும். அந்த பிரேக்கப்ஸ் எல்லாம் தாங்கக்கூடிய எனர்ஜி இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஈஸியாக எடுத்துட்டு போய்க்க முடியாது. இவங்க வந்து இவங்களோட எமோஷன்ஸை ஷோ பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பயப்படவும் மாட்டாங்க. ஸோ இப்போ எதாவது எனக்கு முடியல நடக்கல அப்படின்னா அது அப்படியே தெளிவாக அப்படியே சொல்லுவாங்க, மறைச்சு வைக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்பர் 6ல பிறந்தவங்களுக்கு உண்டானது. அடுத்தது வந்து உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எந்த வேலைக்குள்ள எந்த ஃபீல்டுக்குள்ள இவங்க ரொம்ப நல்லா ஷைன் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதாவது இப்போ பியூட்டிஷியனாக இருக்கலாம், இன்டீரியர் டிசைனராக இருக்கலாம், ஆர்கிடெக்டாக இருக்கலாம், ஒரு கிராஃப்டிங் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ட்ராயிங் டீச்சர்ஸான ப்ரொஃபஷன் இவங்களால எடுக்க முடியும். இதில் எல்லாம் ரொம்ப நல்லா ஷைன் ஆவாங்க. அதே மாதிரி ஜுவல்லரி டிசைன் பண்ணுறவங்க, அப்புறம் ஜுவல்ஸ் விற்கிறவங்க, ஜுவல்லரி மேக்கிங்குள்ள ஒரு பார்ட்டாக இருக்கிறவங்க, இந்த வேலைகள் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு உண்டான கிழமைகள் எது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 4 கிழமையும் உங்களுக்கு பயங்கர ஃபீவர் பண்ணும். இவங்களுக்கு உண்டான லக்கியான கலர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ரோஸ் கலர், பிங்க் கலர், இது உங்களுக்கு லக்கியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதிர்ஷ்ட கற்கள்னு சொல்லலாம், நவரத்னம், இது ரத்னமும் சொல்லலாம், டர்காய்ஸ்னு ஒன்று இருக்குது, டர்காய்ஸ் கிறிஸ்டல், ஒரு க்ரீனிஷ் ப்ளூவிஷ் மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எம்ரால்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பேர்ல் முத்துக்கள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் டைமண்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உண்டான லக்கியான விஷயங்கள். அடுத்தது உங்களுக்கு எந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லது பண்ணும் உங்களோட உடம்புக்கு, எந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா விதமான பீன்ஸ் ஐட்டங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப உடல் ரீதியாக நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப மைண்ட் ஏதாவது டிஸ்டர்ப்டாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருக்குது அப்படின்னா பீன்ஸை வந்து உங்களோட
ஃபுட்டில் வந்து சேர்த்திக்கோங்க. உங்களோட பொரியல்லையோ இல்லை பீன்ஸை வச்சு நீங்கள் என்ன குழம்பு வச்சிங்கனாலும் சரி, அது சேர்த்துனீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும், நிறைய மாற்றம் டக்குன்னு பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு சாப்பிட்ணும். அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ரூட்ஸ்லேயே வந்து சாஃப்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வாட்டரி சாஃப்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். சாலட்ஸ் நீங்கள் டெய்லியும் உங்களோட ஃபுட்டில் வந்து சேர்த்திக்கணும். லன்ச் டின்னரில் சாலட் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. அப்புறம் டேட்ஸ், பேரிச்சம்பழம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு எதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்டு, டின்டு ஃபுட்டுலாம் உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட டயட் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்டும் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ டயட் நீங்கள் எதாவது என்ன லோவாக இருந்தாலும் அது உங்களோட டயட்டை செக் பண்ணுங்கள். இந்த தேதியில் பிறந்தவங்க ஏதாவது டவுனாக இருக்குது, நான் நல்லா நினைப்பெனவோ மாதிரி இருக்கே அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா உடனே நீங்கள் டயட்டில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இங்கே சேஞ்சஸ் பண்ணுங்கள், உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் காமிச்சிடும். ஓகே, உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான வயசு எது அப்படின்னு பார்த்தா, உங்களோட 30வது வயசு, 39, 48, 57 இந்த வயசில் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான பர்சன்ஸை மீட் பண்ணலாம், முக்கியமான சேஞ்ச் ஓவர் கொண்டு வரலாம், ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட்ராக்ட் பண்ணலாம், அதுலேருந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெட்டரான டைம் வந்து மீட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நம்பர் 6, 15, 24 பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான யந்திரம், அதிர்ஷ்டமான மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த தேதியில வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி, அதாவது கூட்டு எண் 6 கூட்டு எண் 9 வரதும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். பதினொன்று, 6, 13, 12, 10, 3, 7, 14, 9 இது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எந்திரம், அதிர்ஷ்ட சக்கரம்னு சொல்லுவோம் அதில். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டுமா? ஓகே, இப்போ மந்திரம் எழுதிடலாம்.
புரியுதுல்ல நீட்டா? பரமம் குரும் சர்வ சாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணாமாம்யஹம். இது ரெண்டும் சேர்ந்து தான் வரும். பிரணாம் மாம்யகம், இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. சிக்ஸ் இது ரைட் பண்ணிட்டு